நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1911 டில்லி தர்பாரில் இந்திய பேரரசாக 5 ஜார்ஜ் மன்னர் முடிசூட பயன்படுத்திய இந்த கிரீடம் இந்திய பேரரசின் கிரீடமாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்றம்பள்ளி லிமிட்டில் இருந்து டிப்பர் லாரியில் மணல் கடத்தும் பொழுது பொங்கி எழுந்த போலீசார் டிப்பர் லாரி டிரைவரையும் லாரி உரிமையாளரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். லாரியையும் பறிமுதல் செய்தனர். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் நாடு முழுவதும் சங்கர மடங்களை ஏற்படுத்தி நமது வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து வருகிறது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஸ்ரீ சங்கராச்சாரியார் சேவா சமிதி அறக்கட்டளை வாயிலாக நிர்மாணப் பணிகள் வரும் 21 கேரளா பாலக்காடு கல்பாத்தி சாத்தபுரம் அக்ரஹாரத்தில் காலை 8 முதல் 9 வரை ஸ்ரீ சங்கர மடம் நிறுவ பூமி பூஜை நடக்கவுள்ளது. இதில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற விஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் வேலூர், சென்னை, ஆந்திராவின் அமராவதி மற்றும் போபால் வளாகங்களில் பிடெக் மாணவர் சேர்க்கைக்கான கணினி வழியில் நுழைவுத் தேர்வு இன்று துவங்குகிறது. இந்தியாவில் 125 நகரங்களிலும் வெளிநாடுகளில் துபாய், மஸ்கட், கத்தார், சிங்கப்பூர், கோலாலம்பூர் ஆகிய இடங்களிலும் வரும் 30 வரை தேர்வு நடக்கவுள்ளது. தேர்வு முடிவு www.vit.ac.in என்ற இணையதளத்தில் வரும் 30 வெளியிடப்பட்டு அன்றே மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் நடைமுறை துவங்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் எந்த கட்டத்திலும் யாராலும் எந்த தில்லுமுள்ளும் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, முழுக்க முழுக்க அதை நம்பலாம் என உச்சநீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் 2 கிராம வாத்து பண்ணைகளில் உள்ள சில வாத்துக்கள் நோய் வந்து இறந்தன. மற்ற வாத்துக்கள் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. கால்நடை துறையினர் இரத்த மாதிரிகளை சேகரித்து மத்திய பிரதேச கோபாலில் பரிசோதனைக்கு அனுப்பியதில் H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் இருப்பதாக முடிவுகள் வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் மத்திய அரசு வகுத்து கொடுத்துள்ள செயல் திட்டத்தின்படி பறவை காய்ச்சல் தோன்றிய பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ள வாத்து கோழி வளர்க்கப்படும் வீடுகளில் உள்ள பறவைகளை கொன்று புதைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கால்நடை துறை சார்பில் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இளைஞர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த ஒரு கும்பல் இறந்தவரின் உடலை கயிறு கட்டி இழுத்து செல்கின்றனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவத்திற்கு பலரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.